செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து நின் பவுளவாய் காண்பேனி சீட்டிய நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரவு எட்டு மணி முப்பது நிமிடத்திற்கு பிறகு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரவு இரண்டு மணி பத்து மணி வரை ஆறு கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறது இந்த ஆறு கிரகங்கள் என்னவென்றால் சூரியன் குரு சனி சுக்கரன் புதன் சந்திரன் இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை மகர ராசியில் விழுகிறது ஏற்கனவே சென்ற வருடம் இதே ஒரு ஆறு கிரக சேர்க்கை நடந்தது பொதுவாக ஆறு கிரக சேர்க்கை என்பது அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்றுதான் ஆனால் மகரத்தில் அதாவது ஒரு ராசியில் சேர்வது என்பது சில நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு ஆனால் ஏதாவது ஒரு ராசியில் ஆறு கிரக சேர்க்கை என்பது நான்கு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கொண்டு தான் இருக்கும் சென்ற முறை ஆறு கிரக சேர்க்கை ராசியிலே வந்தபோது அந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது சூரிய கிரகணத்துடன் வந்தது சூரிய கிரகணத்துடன் வந்து எல்லா கிரகங்களும் அதாவது ஆறு ராசி ஆறு கிரகங்களிலே ஐந்து கிரகங்கள் கேதுடைய சஞ்சாரத்தில் கேதுடைய நட்சத்திர சஞ்சாரத்தில் இருந்தது அதாவது மூலம் நட்சத்திரத்தில் இருந்தது ஆகையினால் கேது என்பது நுண்கிருமிகளை குறிக்கும் ஆகவே நுண்கிருமளால் நிறைய தாக்கப்பட்டார்கள் சென்ற முறை நான் ஆறு கிரக சேர்க்கையின் போது பேசும்போது மக்கள் கூடும் இடங்களுக்கு ஆபத்து என்றேன் அதை போலவே மக்கள் கூட முடியாமல் போனது தேவஸ்தலங்களுக்கு ஆபத்து என்று கூறினேன் தேவஸ்தலங்களில் தரிசனமே இல்லாத அளவுக்கு சென்றுவிட்டது பல இடங்களில் பிரச்சனைகள் வரும் என்றேன் அதை போலவே நடந்தது இந்த வருடம் இந்த ஆறு கிரக சேர்க்கை மகர ராசியிலே விழுகிறது இந்த மகர ராசி என்பது நில ராசி இந்த நில ராசியிலே வருகின்ற அது கிரக ஆறு கிரக சேர்க்கையில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரம் செய்கிறார்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு சனி சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆக செவ்வாய் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களுடைய நட்சத்திரங்களில் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எல்லாம் இருக்கிறது பொதுவாக ஜாதகத்திலே நாம் பார்க்க வேண்டிய கிரக பார்வை என்பது வேறு கிரக கேந்திர திருகோணம் என்பது வேறு கோச்சாரத்திலே நாம் பார்க்க வேண்டிய கேந்திர திருகோணங்களுடைய பார்வை பலம் என்பது வேறு அதன்படி செவ்வாயுடைய சஞ்சாரத்தில் இந்த சூரியன் புதன் இருந்து செவ்வாயால் மறைமுகமாக அதாவது கெட்ட பார்வையுடன் பார்க்கப்பட இருக்கிறார் அதே போலவே குரு சனி சுக்கரன் இந்த கிரகங்கள் சந்திரனுடைய சஞ்சாரத்தில் அமர்ந்து சந்திரனுடைய சேர்ந்திருக்கிறார்கள் இந்த செவ்வாயுடைய கெட்ட பார்வை இந்த கிரகங்களுக்கு இருப்பதனால் பொதுவாக செவ்வாய்க்கு நேர் பார்வை என்று கூறுவார்கள் ஆனால் இந்த கோச்சாரத்தில் நாம் பார்க்க வேண்டிய அந்த பார்வை பலம் என்பது வேறு அது நிறைய ஜோதிட சாஸ்திரங்கள் பல புத்தங்கள் படித்தவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும் இந்த செவ்வாய் இப்பொழுது கெட்ட பார்வையுடன் இந்த ஆறு கிரகங்களை பார்க்கிறார் ஆகவே செவ்வாய் என்பது ராணுவ வீரன் என்று கூறுவார்கள் ஆகவே உலகின் பல இடங்களில் இராணுவங்கள் இராணுவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் இராணுவத்தினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த நில இந்த கிரகங்கள் சேர்க்கை இருப்பதனால் இந்த நில என்பது பொதுவாக அதுவும் இந்த மகர ராசி என்பது ஓடை இருக்கின்ற இடத்தை குடிக்கும் ஆகவே எங்கெங்கெல்லாம் ஓடைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது முக்கியமாக இந்த மகரம் என்பது தென் திசையை குறிப்பதனால் தென் திசையில் இருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி மலை இந்த மலைகளில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதே போலவே இமயமலையின் தென்பகுதியில் இமயமலையும் நிறுத்தினால் அந்த இமயமலையின் தென்பகுதியில் நிலச்சரிவுகள் ஓடைகள் இருக்கின்ற இடம் நிறைய இருக்கின்ற இடம் என்றால் இமயமலைதான் அந்த இமயமலையில் கூட நிறைய நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையில் குரு சனி இருவரும் இப்பொழுது அஸ்தமனத்தில் இருக்கிறார்கள் இந்த குரு என்பது தெய்வபலத்தை குறிக்கிறது அதே போலவே அரசர்களை குறிக்கிறது சனி என்பது விவசாயத்தை குறிக்கிறது ஆகவேதான் தான் விவசாய பிரச்சனைக்கும் அரசர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற விவசாய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த சனி குரு சேர்க்கை அதுவும் சனி அசனமானது குரு தான் காரணமாக இருக்கிறது இந்த விவசாய பிரச்சனைகள் எல்லாம் மாசி மாதம் இனிதாக நிறைவடையும் என்று எதிர்பார்க்கலாம் சென்ற ஆறு கிரக சேர்க்கையின் போது அதாவது சென்ற டிசம்பர் மாதம் நடந்த ஆறு கிரக சேர்க்கையின் போது வைரஸ் கிருமிகள் உற்பத்தியானது அதாவது கொரோனா வைரஸ் உற்பத்தியானது இந்த ஆறு கிரக சேர்க்கையோடு இந்த கரோனாவுக்கு விடை கொடுத்து அனுப்புவார்கள் இனிமேல் கொரோனாவினால் பெரிய தாக்கம் என்பது இருக்காது ஆனால் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே நிலச்சரிவு பக்கத்தில் இருப்பவர்கள் அதாவது அந்த ஆபத்தை அருகில் இருக்கின்றவர்கள் அந்த ஆபத்துக்கு அருகில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இடத்தை காலி செய்துவிட்டு வேறு இடத்தில் செல்வது மிகவும் சிறப்பானது மேலும் இராணுவ கடங்களிலே தீ விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இராணுவங்களுக்கு அதிக அதிகாரங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உலகம் எங்குமே பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சென்ற வருடம் இதே ராசியில் சனி பகவான் இருக்கும் போது சதாம் ஹுசேனுக்கு பிரச்சனை ஏற்பட்டு ஈரான் ஈராக்கில் பிரச்சனை ஏற்பட்டது அதே போலவே இந்த வருடமும் இந்த ஆறு கிரக சேர்க்கையின் மூலமாக ஈரான் பகுதியிலே ராணுவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுக்கு அருகில் இருக்கின்ற அதாவது காஷ்மீருக்கு அருகில் இருக்கின்ற பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரிலே இராணுவ நடவடிக்கைகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்குள் இந்த இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்தியா ஒரு முக்கியமான முடிவினை இந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கை இந்தியாவில் இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது மற்றபடி நிலச்சரிவுகளை தவிர வேறு எந்த பாதிப்பும் பெரிய அளவில் இருக்காது சென்ற வருடம் நடந்த இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது சூரிய கிரகணத்தின் போது ஏற்பட்டதனால் அதுவாம் கேதுவால் பிடிக்கப்பட்ட சூரிய கிரகணத்தோடு ஏற்பட்டதால் பிரச்சனைகள் மிக அதிகமானது ஆனால் இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது சூரியன் மற்ற கிரகங்களை அஸ்தமிக்கிற இந்த ஆறு கிரக சேர்க்கை ஆகவே இந்த பெரிய பாதிப்பு இல்லாத கிரக சேர்க்கையாக தான் நாம் இந்த வருஷம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ஆறு கிரக சேர்க்கை நான் சொன்ன சில பிரச்சனைகளைத் தவிர வேறு எந்த பிரச்சனைகளும் நாட்டு மகளுக்கு ஏற்படாது ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுபிட்சத்தை நோக்கி இந்த நாடே செல்லும் சந்தோஷம் நன்றாக இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மக்கள் சுகமாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஏற்படும் என்றிருக்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையானது நாட்டில் தொழில் வளர்ச்சி எதிர்காலத்தில் சிறப்பாக அமைய இருக்கிறது இப்பொழுது தொழிற்சாலையில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்து தொழிற்சாலைகளில் நல்ல நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இருக்கிறது அடுத்து இந்த ஆறு கிரக சேர்க்கையின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படுத்தக்கூடிய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் இந்த ஆறு கிரக சேர்க்கை இருக்கிறது பொதுவாக பத்திலே குரு பகவான் பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்குரிய சூரியனால் அஸ்தமிக்கப்பட்டிருப்பதினால் தொழில்துறையில் கெடுக்காது ஆனால் தொழில்துறையில் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு சாதிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படும் என்றால் உங்கள் ராசிரிய செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருப்பதனால் நிறைய சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு நீங்கள் சாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதே போலவே தொழில்துறையில் நிருபர்கள் தொழில்துறையில் விஸ்தரிப்பு வேலைகளை செய்வார்கள் அந்த விஸ்தரிப்பினால் எதிர்காலத்தில் நிறைய லாபங்கள் அடையப் போகிறீர்கள் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வென்று அதிலெல்லாம் பெரிய சாதனை செய்யப் போகிறீர்கள் குடும்பத்தில் சிலருக்கு இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சிலருக்கு குடித்தனம் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தனியாக தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் அவை அனைத்தும் எதிர்காலத்தில் சிறப்பான நன்மையை தருவதற்காகவே இருக்கிறத தவிர கெடுதல் என்பது ஏற்படுத்தாது ஆக இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்களுக்கு ஓரளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வெற்றி கொண்டு முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் தான் உருவாகிறது ஆகவே இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தப் போகிறது மேலும் இரண்டு எட்டாம் இடங்களில் இருக்கின்ற ராகும் கேதுவும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்த மாட்டார்கள் குடும்பத்தில் சில பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை மேலும் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேசும் தேவையற்ற வாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அடுத்து ரிஷபராசி என்று பார்த்தால் ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்குரன் அந்த சுக்குரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே ஆறு கிரக சேர்க்கையுடன் இருக்கிறார் பொதுவாக ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடமான இந்த மகர ராசி என்பது பாதக ராசி என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள் ஆனால் பழைய சாஸ்திரங்களிலே இந்த ராசியிலே இருக்கின்ற கிரகங்கள் நன்மை செய்யாது என்று மட்டுமே இருக்கிறது ஆகவே இந்த ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற இந்த கிரகங்கள் எந்த நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது பொதுவாக இது நல்ல குருபலம் என்று கூறுவார்கள் அது நல்ல குருபலம் என்று கூறுவார்கள் ஆனால் இது நல்ல குருபலம் என்பது கிடையாது ஏனென்றால் குருவியா அஸ்தமனமான பிறகு அதுக்கு பிறகு எப்படி குருபலம் வரும் அதே போலவே இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்பது பாதக ராசியாக இருந்து சூரியனுடன் சேர்ந்து அத்தனை கிரகங்களும் அதாவது பல கிரகங்கள் எல்லாமே அஸ்தமமாகி கிடக்கின்றன ஆகவே இந்த ரிஷப் ராசியிலே பிறந்தவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் எல்லா கிரகங்கள் இருப்பதாக நாம் கொண்டாலும் அது பாதகஸ்தானமாக அதாவது அதிக நன்மை செய்யாத இடமாக இருப்பதனால் பெரிய நன்மைகள் ஏற்படுத்தாது மனைவி விஷயமாக மனைவியின் ஆரோக்கிய விஷயமாக செலவனங்கள் ஏற்படும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருவருமே வேலைக்கு செய்வதாக செல்வதாக இருந்தால் மனைவி வேலை விஷயமாக வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சிலருக்கு பிரிவினைகள் ஏற்படும் இருந்தாலும் பெரிய பாதகம் என்பது எதுவும் கிடையாது ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆகவே தொழில்துறையில் எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கிறது அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலுக்கு பிறகு நீங்கள் எதை நினைத்தாலும் அனைத்தும் சாதிப்பீர்கள் அதற்கான படிப்பினை இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த படிப்பினை உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் கணவன் மனைவிக்குள் மாத்திரம் சிறிது பிரச்சனைகள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது மற்றபடி தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து ஏற்றங்கள் இருந்தாலும் தந்தையின் பரிபூர்ண ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தாய்க்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல இடங்களிலே நல்ல கல்லூரிகளிலே இடம் கிடைக்கப் பெறுவார்கள் படித்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறது வேலை கிடைக்கும் இந்த அளவில் இந்த ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கும் இந்த ஆறு கிரக சேர்க்கை நன்மை தருவதாகவே அமைகிறது அடுத்து மிதுன ராசி மிதுன மிதுனராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்தில் வக்கரம் பெற்று மொத்தம் ஆறு கிரக சூழ்நிலையிலே இருக்கிறார் ஆறு கிரக சேர்க்கையிலே இருக்கிறார் ஆகவே இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது உங்களுக்கு இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு குடியிருக்கும் வீடு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மேலும் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் வயிற்றில் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே கர்ப்பப்பையில் பிரச்சனை இருப்பவர்கள் கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆரோக்கியத்தில் கணையத்தில் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே சுகர் போன்ற நோய் இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மிதுராசியில் பிறந்த வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலில் இந்த வருடத்திலே பெரும் பகுதி ஈடுபடாமல் இருப்பது நல்லது அவசியம் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் அது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அது முக்கியமாக சித்திரை மாதத்திற்கு பிறகு செய்து கொள்ளலாம் பங்குனி மாதம் வரை நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் பங்குனி வரை நீங்கள் பணம் கொடுத்தால் திரும்ப வராது பணம் வாங்கினால் திரும்ப கட்டுவதனும் கஷ்டம் ஆகவே பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை கடினமான பொருட்களை சாப்பிடக்கூடாது அதாவது அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையெல்லாம் சாப்பிடக்கூடாது ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை எந்த காரியத்தை செய்ய இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து செய்வது மிகவும் சிறப்பானது எதிரிகள் மிக அதிகமாக இருப்பார்கள் ஆனால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கிறது அதற்கு குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்பானது இந்த ராசியில் பிறந்தவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது குருவாயூர்பனுடைய படத்தை வைத்து பூஜை செய்யுங்கள் தற்போது குருவாயூருக்கு செல்ல விரும்பினால் அங்கே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து கொண்டு செல்லலாம் மற்றபடி வீட்டில் இருந்தபடியே கூட குருவாயர் நினைத்து கொண்டு குருவாயர் படப்பை வைத்து நீங்கள் கிருஷ்ண பகவானை நீங்கள் பாராயணம் செய்யலாம் அவருடைய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யலாம் அதன் மூலமாக நீங்கள் நன்மைகள் பெறுவீர்கள் மற்றபடி இந்த ராகுவும் கேதும் ஆறு பன்னெண்டர் இருப்பது ஒரு விதத்தில் நன்மையை கொடுத்தாலும் தூக்கமின்மை ஏற்படும் ஆகவே இந்த வருடம் முக்கியமாக ஏப்ரல் மாதம் வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையில் மிகவும் சிரமங்கள் சிறிது ஏற்படும் அந்த சிரமத்தை தவிர்த்துக்கொள்ள அவசியம் குலதெய்வ வழிபாடு கிருஷ்ண வழிபாடு செய்யுங்கள் நன்மைகளைப் பெறுவீர்கள் அடுத்து கடகராசி கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வருகிறது உங்களை விட உங்கள் மனைவி உங்கள் மீது அதிக ஆதிக்கம் செலுத்துவார்கள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் அனைத்தும் சுபகிரங்களுடன் சேர்ந்திருப்பதனால் பொதுவாக ராசிக்கு ஆறு ஏழு எட்டில் சுபகிரங்கள் இருந்தால் அதியோகம் என்று கூறுவார்கள் அதன்படி இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இது அதியோகமாகத்தான் இருக்கிறதே தவிர கெட்ட யோகம் என்பது கிடையாது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு உரசல்கள் இருந்தாலும் மனைவி சொல்படி அதாவது பெண்ணாக இருந்தால் ஆண் சொல்படியும் ஆணாக இருந்தால் பெண் சொல்படியும் கேட்டால் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மற்றபடி தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு கூட்டு வியாபாரம் தானாகவே அமையும் அவ்வாறு கூட்டு வியாபாரம் செய்வதும் மிகவும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் லாபஸ்தானத்தில் ராகுபவானி இருக்கிறார் பல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கிறது எக்ஸ்போர்ட் தொழில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் உள்ளூர் தொழில் ஈடுபட்டவர்கள் மிகுந்த சிரமத்தின் பெரும் நல்ல லாபத்தை அடைவார்கள் குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டாலும் அதன் பிறகு அவர்களுக்கு சரியாகிவிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியான குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் விரைவில் காத்திருக்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரனுடன் இருப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலும் மூன்று கிரகங்கள் அதாவது குரு சுக்கரன் சனி ஆகிய கிரகங்கள் சந்திரனுடைய சாரத்திலேயே இருக்கின்றன அவையும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தீமைகள் எதுவும் ஏற்படுத்தாது இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்களுக்கு பல விதத்திலும் நன்மை யோகம் முன்னேற்றம் எந்த பரிகாரமும் தேவையில்லை நன்மைகளே பெறுவீர்கள் ஆனால் சித்திரை மாதத்திற்கு பிறகு சில பண விஷயத்தில் நெருடர்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஆகவே அந்த நேரத்தில் சித்திரை மாதம் வந்த பிறகு ஒரு வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் சென்று விட்டு வருவது மிகவும் சிறப்பாக அங்கே சென்று ஒரு பிரார்த்தனை செய்து விட்டு வரலாம் மற்றபடி இந்த ஆறு கிரக சேர்க்கை நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சிம்மராசி ராசி சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது உங்கள் ராசிக்கு ஆறாம் வருகிறது ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை ஆனால் இந்த ஆறு கிரக சேர்க்கை ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னவென்றால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் வாங்கினாலும் அந்த கடன் சுபகாரியங்களுக்கு செலவுபடுத்தப்படும் அதுவும் முக்கியமாக வீடு வாகனம் வாங்குவதற்கான செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் பாக்யஸ்தானத்திலே செவ்வாயிர் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆகவே விரைவில் வீடு மனை வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள் கடன் வாங்குவீர்கள் அந்த கடன் ஒரு சுப கடனாகவே இருக்கும் மற்றபடி ஆறாம் இடத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை என்பது ஏற்கனவே வயிற்று நோயில் அவதிப்படுபவர்களுக்கு சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் கணையத்தில் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சிலருக்கு புதிதாக சர்க்கரை நோய் உருவாக வாய்ப்பு இருக்கிறது ஆகவே உணவில் கட்டுப்பாடுடன் இருப்பது மிகவும் அவசியம் உணவு கட்டுப்பாடு இருப்பவர்களுக்கு எந்த தோஷம் ஏற்படுத்தி கொடுக்காது உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருப்பது நீங்கள் எதிர்களால் சூழப்பட்டவர்கள் போல இருப்பீர்கள் அதாவது இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது எதிர்களால் சூழப்பட்டவர்கள் போல் இருப்பீர்கள் ஆனால் அவர்களை வென்று நீங்கள் சாதிப்பீர்கள் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரும் அங்கு கூட சென்றுவிட்டு வரலாம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அவசியம் ஒருமுறை முறை சிவலிங்கத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று அபிஷேகம் செய்யுங்கள் விதத்திலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் ஒரு சுபிச்சமான வருடமாக சித்திரை மாதம் முதற்கொண்டு இருக்கிறது அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அமைகிறது அடுத்து ராசி கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது புத்திரஸ்தானத்திலே ஐந்தாம் இடத்தில் வருகிறது இந்த ஐந்தாம் இடத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை பூர்வ புனிய சொத்துக்கள் கிடைக்கும் ஆனால் அந்த பூர்வ புனிய சொத்துக்கள் எல்லாம் பிரச்சனையின் பேரில் அதாவது கொடுக்கல் வாங்கிலோ அல்ல அண்ணன் தம்பிகளுக்களோ ஏதாவது ஒரு பிரச்சனையின் பேரில் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் பூர்வ புனிய சொத்துக்களை விற்று வேறு சொத்துக்கள் வாங்கலாம் என்று நினைப்பார்கள் ஆனால் அவ்வாறு செய்வது இப்பொழுது சிறிது காலத்திற்கு தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பானது இந்த கண்ணீராசிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறார் ஆகவே எந்த முக்கிய காரியங்களும் இரண்டு மாதங்கள் தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பானது அவசரப்பட்டு எடுக்க முடிய முடிவுகள் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு பூர்வனிய சொத்துக்கள் மேலும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்தாலும் அந்த குழந்தைகளுக்கும் மனக்குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கிறது வளர்ந்த குழந்தைகளுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய குழந்தைகளுக்கு சிலருக்கு காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அவர்களை நீங்கள் கண்காணிப்பது மிகவும் சிறப்பானது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுபவான் நீச்சம் பெற்றிருக்கிறார் ஆகவே உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் கூட மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாய்வழி சொத்துக்கள் உங்களை தேடி வரும் தந்தை வழி சொத்துக்கள் பிரச்சனையின் பிறல் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த ஆறு கிரக சேர்க்கை நன்மையும் தீமையும் கலந்த ஒரு செயலாக இருக்கிறது அடுத்து துளாராசி துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இந்த ஆறு கிரக சேர்க்கை வருகிறது இந்த ஆறு கிரக சேர்க்கை நாலாம் இடத்தில் இருப்பதனால் புதிய சொந்தங்கள் வருவார்கள் பழைய நட்புகள் பிரிந்த நட்புகள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள் கூடி வருவார்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அதுவும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக அவர்களுடைய உதவியின் பேரிலே உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் சிலருக்கு குடித்தனம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த தனிக்குடுத்தனும் கூட உங்களுக்கு நன்மை வைப்பதாகவே இருக்கும் கூட்டு தொழில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அந்த கூட்டு தொழில் செய்தாலும் நீங்கள் நன்மையே பெறுவீர்கள் மற்றபடி ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆகவே பூமி லாபம் இருக்கிறது விரைவில் வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற பழைய காரை விட்டுவிட்டு புதிய கார் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆகியவற்றால் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை உடலில் இரத்த ஓட்டத்தில் சிறு கோளாறுகள் ஏற்படும் ஆனால் சிறு கோளாறுகள் மருத்துவ உதவியால் சரி செய்யப்படும் இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேது பவான் இருப்பது சிலருக்கு தனிக்குடித்தனம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் அவை உங்களுக்கு நன்மையாகவே முடியும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் மேலும் இந்த கிரக சேர்க்கை என்பது வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு விரைவில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த வெளிநாட்டில் கூட நல்ல வேலை முன்னேற்றம் ஏற்படும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள் நல்ல ப்ரொமோஷன் போன்ற நல்ல அந்தஸ்தை ஏப்ரல் மாதம் முதல் கொண்டு நீங்கள் பெறுவார்கள் ஒரு சந்தோஷமான காலமாகத்தான் இந்த ஆறு கிரக சேர்க்கை அமைகிறது அடுத்து விருச்சிகராசி ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இந்த ஆறு கிரக சேர்க்கை வருகிறது பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்கு மூன்றாம் இடம் என்பது மாரகஸ்தானம் என்று கூறுவார்கள் இந்த மாரகஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் இருப்பது சில சங்கடங்களை ஏற்படுத்தத்தான் செய்யும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தத்தான் செய்யும் திருமணம் போன்ற ஏற்பாடுகளே பின்னடைவு இருக்கத்தான் செய்யும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆகவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் முடிவானால் உடனடியாக செய்து கொள்ள வேண்டும் ஒரு மாதத்திற்கு மேலாக காலதாமதம் செய்யலாகாது அவ்வாறு காலதாமதம் செய்தால் திருமணம் நின்று போவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் எதிர்களை வெல்வீர்கள் ஆனால் மிகவும் கஷ்டப்பட்டு வெல்வீர்கள் சிலருக்கு குடும்ப விஷயத்திற்காகவும் அதாவது குடும்ப செலவிற்காகவும் தன்னுடைய சுய செலவிற்காகவும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் கடன் வாங்கினாலும் செலவுகள் செய்த நன்மைகளை பெறுவீர்கள் யோகத்தை அடைவீர்கள் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் இந்த கருத்து வேற்றுமையிலே ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்ட் செய்து கொள்வதை அதாவது சரி செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது மூன்றாம் நபரை உங்கள் குடும்பத்திற்குள் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அவ்வாறு அனுமதித்தால் உங்களுக்குள் பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏழாம் இடத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார் ஆகவே கணவன் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு ஒருவர் கோபதாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கோபதாபங்களை விலக்கிக்கொள்வதே மிகவும் சிறப்பானது ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மறுபடியும் ஒரு குரு பேச்சு இருக்கிற அந்த குரு பேச்சுக்கு பிறகு இந்த பேர் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க நன்மைகளையே பெறுவீர்கள் எந்த தோஷமாக இருந்தாலும் பங்குனி மாதத்திற்குள் விலகிவிடுகிறது அதன் பிறகு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் நன்மைகள் கிடைக்கும் இந்த மூன்றாம் இடத்தில் இந்த கிரகங்கள் சேர்க்கை ஒரு பக்கம் தீமையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு தைரியத்தை வரவழைக்கும் அந்த தைரியத்தின் மூலமாக எதையும் நீங்கள் சாதித்தும் கொள்வீர்கள் ஆனால் சாதனை மிகவும் தான் அந்த சாதனை செய்வதாக இருக்கிறது அதாவது எடுத்தவுடனே எந்த காரியமும் நடைபெறாது ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்யுங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் பொதுவாக இந்த ராசிக்கு ஏழரசனை முடிந்து விட்டது ஆகவே ஏழரசனை முடிந்து விட்டது இனிமேல் நன்மைதான் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஏழரசனை முடிந்திருந்தாலும் தற்போது உங்கள் ராசி குடும்பாதிபதி குரு பகவான் குழந்தைகளுக்கு அதிபதி குரு பகவான் அவர் நீச்சம் பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை இந்த விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தைகளுக்கான சுப செலவுகள் ஏற்படும் அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகள் சந்தோஷங்கள் அனைத்தும் ஏற்படும் மார்ச் வரை பொருத்தங்கள் ஏப்ரல் ஐந்துக்கு பிறகு எல்லாமே நன்மையாகவே முடியும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இந்த ஆறு கிரகச்சேரிப்பு சேர்ப்பு என்பது எல்லாம் தனஸ்தானத்தில் வருகிறது ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆகவே பூர்வ புனிய சொத்துக்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த தன லாபங்களும் கிடைக்கும் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்று அடைந்திருக்கிறார் இந்த அஸ்தமன் தோஷம் என்பது இந்த தை மாதத்துடன் முடிவடைகிறது தை மாதம் என்பது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு முடிவடைந்திருக்கிறது ஆக பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் குரு பகவான் அஸ்தமனம் முடிவடைந்திருப்பதனால் அந்த குரு பகவானுக்கு நீச்ச ராஜயோகம் கிடைக்கிறது ஆகவே மாசி பிறந்த பிறகு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனியுடன் இருக்கிறார்கள் ஆகவே தனவரவு உங்களுக்கு காத்திருக்கிறது தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி அனைத்தும் இருக்கிறது புதிய முயற்சிகளை தொடங்கலாம் அந்த முயற்சியெல்லாம் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் கடன் வாங்கி புது வாகனம் புது வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது பூர்வ சொத்துக்கள் விஷயமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விரைவில் பூர்வ சொத்துக்கள் கிடைக்கும் அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் ஒரு யோகமான இந்த கிரக தான் உங்களுக்கு இருக்கிறது பொதுவாக இரண்டாம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை வழியில் தனப்பிராப்தி உண்டு என்று சாஸ்திரம் அதன்படி ஒன்றுக்கு இரண்டு தொழில்களை செய்து அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய காலமாக இது இருக்கிறது புதிய முயற்சிகளை தொடங்குங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் குலதெய்வத்தை வணங்குங்கள் உங்களுடைய குருமார்களை நீங்கள் வணங்குங்கள் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள் நல்ல யோகாத்தியம் அடைவீர்கள் அடுத்து மகர ராசி மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியில்தான் அத்தனை கிரகங்களும் சேர்ந்திருக்கிறது இந்த மகர ராசியில் தான் ஆறு கிரக சேர்க்கை இருக்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கை மகர ராசியில் இருப்பதனால் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும் நிறைய உழைப்பீர்கள் ஆனால் அதற்குரிய பலன்கள் இப்பொழுது கிடைக்காது எதிர்காலத்தில் நன்றாக கிடைக்கும் ஆனால் இப்பொழுது அந்த பலன்கள் கிடைக்காது சித்திரை மாதம் முதற்கொண்டு அதற்கான முழு பலன்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் என்றால் சித்திரை மாதத்திலே உங்கள் ராசிக்கு அஷ்டமாத்வியாக இருந்தாலும் அவர் சூரியன் உச்சம் பெற்று நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே சித்திரை மாதம் முதல் கொண்டு நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றியும் பெறுவீர்கள் நன்மைகளை அடைவீர்கள் இந்த ஆறு கிரக சேர்க்கையின் போது இராப்பகலாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீர்கள் பெரிய நல்ல பெயர் இப்பொழுது கிடைக்காது எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அது தொழில்துறையிலோ அல்லது குடியிருக்கும் வீட்டிலேயோ இடமாறுதல் ஏற்படும் இந்த இடமாறுதல்கள் உங்களுக்கு நன்மை பயப்பதாகவே அமைகிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவா நீச்சம் பெற்றிருந்தாலும் குழந்தைகளுக்கு பெரிய தொல்லைகள் ஏற்படுத்தாது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் நான்காம் இடத்தில் செவ் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆகிய நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய நட்புறவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பந்துக்கள் அதாவது உறவினர்கள் உங்களுக்கு பலவிதத்திலும் உதவிகள் செய்வார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்கள் மேலும் ஒருமுறை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகங்கள் செய்யுங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் இப்பொழுது உங்களுக்கு சனி நடந்து கொண்டிருக்கிறது ஜென்ம குரு நடந்து கொண்டிருக்கிறது ஜென்ம குருவுக்காக குலதெய்வத்தையும் ஜென்ம சனிக்காக ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது ஒருமுறை ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை என்று அபிஷேகங்கள் செய்யுங்கள் விதத்திலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் ஒரு யோகமான நாளாகத்தான் இன்றைய காலகட்டம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த யோகம் என்பது சித்திரை மாதம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது அதுவரை சங்கடங்கள் இருக்கும் ஆனால் சங்கடங்களை எதிர்கொள்ளக்கூடிய மனோ ஆற்றல் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது ஏனென்றால் உங்கள் ராசநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஒன்பதாம் தேதியோடு உங்கள் ராசநாதன் சனி அஸ்தமனம் முடிவடைகிறது ஆகவே அதன் பிறகு கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை இந்த ஆறு கிரக சேர்க்கை எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பானதாகவே அமைய இருக்கிறது அடுத்து கும்பராசி கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது சென்ற ஆறு கிரக சேர்க்கை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமைந்தது இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்களுக்கு விரயஸ்தானத்தில் அமைய இருக்கிறது ஆகவே இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது குடும்பத்தில் விரயங்கள் நடக்கும் அதுவும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான புதன் சுக்கன் இதனுடன் இந்த கிரகங்கள் இருப்பதனால் அனைத்தும் சுபவரியமாகவே இருக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சிலருக்கு வெளியூர்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வுடன் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருப்பது விரயங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் ஆகவே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை எல்லாம் மிகவும் சிரமப்பட்டு தான் அடைவீர்கள் ஆனால் சிரமப்பட்டாலும் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆகவே தைரியம் நன்றாகவே இருக்கிறது தைரியமாக எதையும் செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் சாத்தியம் உங்களுக்கு இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழு கூடிய சூரியன் விரையஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து ஏற்றங்கள் ஏற்படும் சைன சுகத்திலும் சிறு பாதிப்புகள் ஏற்படும் ஆகவே ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு செல்வது மிகவும் சிறப்பானது உங்கள் ராசிக்கு ஆறு கூடையவன் விரையஸ்தானத்தில் இருக்கிறார் ஆறு என்பது ருணசத்து ரோகஸ்தானம் ருணம் என்றால் கடன் சத்ரு என்றால் எதிரிகள் ரோகம் என்றால் உடல் மனக்கோளாறுகள் இவைகளெல்லாம் சிறிது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அத்தனை கிரகங்களும் உங்கள் சுபகிரங்களுடன் இருப்பதனால் அதாவது உங்கள் ராசிக்கு சுப புதன் சுக்கனுடன் இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கடன் இருந்தாலும் விரைவில் அதை கழித்து விடுவீர்கள் நன்மைகளை பிரிவீர்கள் எப்பொழுது கடன் கொடுக்க ஆரம்பித்தாலும் சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் கடன் கொடுக்க முற்படுங்கள் விரைவில் கடன் சுமைகள் தீரும் மற்றபடி இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது சுப சுபவரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலமாகத்தான் இருக்கிறது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு முறை திருநள்ளாறு சென்றுவிட்டு வாருங்கள் திருநள்ளாறில் செல்லும்போது வெள்ளிக்கிழமை ஒரு தரிசனமும் சனிக்கிழமை ஒரு தரிசனமாக இரண்டு தரிசனங்கள் செய்யுங்கள் நிச்சயமாக ஏழரசினியுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நன்மைகளையும் யோகத்தையும் அடைவீர்கள் அடுத்து மீனராசி பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஆறு கிரக சேர்க்கை என்பது லாபஸ்தானத்தில் அமைகிறது எல்லோரும் மிக நன்றாக சொல்லுவார்கள் ஆறாம் இடத்தில் ஆறு சரி அதான் ஆறு சூரியனாக இருந்தாலும் சரி அல்லது ஏழு குடையவன் நான்கு ஏழு குடையவன் புதனும் சரி அல்லது உங்கள் ராசிக்கு மூணு எட்டு குடைவன் சுக்கரனும் சரி உங்கள் ராசிக்கு ராசிநாதன் குருவும் சரி லாபாதிபதியும் சரி அத்தனை பெரும் லாபசனத்தில் இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் எந்த செயலை செய்தாலும் லாபம் பெறுவீர்கள் என்று எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் அதில் சிறிது தடையும் இருக்கிறது இந்த தை மாதம் வரை அது செயல்படுத்த முடியாது என்றால் தை மாதம் வரை உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நீச்சம் பெற்று அஸ்தமனத்துடன் இருக்கிறார் இந்த அஸ்தமனம் முடியும் வரை நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது இந்த அஸ்தமனம் என்பது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி விலகிறது அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி விலகிறது ஆகவே பிப்ரவரி பன்னிரண்டு வரை உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பிப்ரவரி பதினொன்னூனாம் தேதிக்கு பிறகு எல்லா பிரச்சனைகளிலும் விடுபடுவீர்கள் அப்பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவானுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கிறது ஏனென்றால் குரு நீச்சம் பெற்று அங்கே ஆட்சி பெற்ற சனியுடன் இருக்கிறார் ஆகும் நீச்ச பங்கர் கிடைக்கிறது அந்த நீச்ச ராஜயோகம் என்பது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகுதான் ஆரம்பிக்கிறது ஆகவே அதன் பிறகுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அதன் பிறகுதான் தீரும் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த அந்த தொழிலெல்லாம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு லாபத்தில் இயங்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள் புது வாகனங்கள் கார் போன்ற புதிய வாகனங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக மாசு முதற் கொண்டு உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கிறது அதன் பிறகு குரு பகவான் குரு பேச்சின் மூலமாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் வந்தாலும் கெடுதல் பண்ண மாட்டார் அதன் பிறகு குருவாக வந்தாலும் கெடுதல் பண்ண மாட்டார் என்றால் லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கும் வரை உங்களுக்கு எந்த கெடுதலும் ஏற்படுத்தாது மற்றபடி இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு தனஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆகவே நல்ல பூமி லாபம் இருக்கிறது உங்களுக்கென்று கம்மி விலையில் அதாவது குறைந்த விளைவில் பூமி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை நீங்கள் நன்றாக அனுபவிக்கலாம் உங்கள் தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்படும் அதற்காக மருத்துவச் செலவுகள் ஏற்படும் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு பெரிய ஆபத்து என்பது உயிருக்கு ஆபத்து என்பது எதுவும் கிடையாது விரைவில் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள் இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்களுக்கு இந்த தை மாதம் முடிந்த பிறகு மாசி முதற்கொண்டு மாசி ஒன்றாம் தேதி முதற் நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற இந்த காலமாக அமைகிறது ஆகவே இந்த ஆறு கிரக சேர்க்கை மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சில காலங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதாவது இந்த தை மாதம் வரை பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் பிறகு எல்லாம் சுபகரமாக முடியும் இவ்வாறாக பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ஆறு கிரக சேர்க்கையின் மூலம் வருகின்ற அந்த ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்